வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். ஆமென். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். ஆமென். அதை ஒருவனும் பூட்டமாட்டான். வாசலை திறப்பதாக பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சபைகள் மேல ஆண்டவராகிய தேவன் மிகவும் கரிசனை உடையவர். ஏனென்றால் சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கட்டப்பட்டது. அந்த சபைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தான் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒரு வாக்குத்தத்தமாக, உங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள வார்த்தையாக பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருக்கும் அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். திறந்த வாசல் உனக்கு முன்பதாக இருக்கிறது. திறந்த வாசல், பல வாசல்கள் திறந்திருக்கலாம், அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறார். தேவன் ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். வேதாகமத்திலே அதிகமான வாசல்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே முதல் வாசலை தேவனாகிய கர்த்தரே உருவாக்குகிறார். அதை ஆதியாகமம் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கும் பொழுது மூன்றாவது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகிறதான வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அந்த கதவு எப்படி இருக்கும்னு தெரியல, அந்த வாசல் எப்படி இருக்கும்னு தெரியல, அதுதான் முதல் வாசலாக வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கேருபீன், சேராபீன் என்று சொல்லுகிற சுடரொளி பட்டயத்தை அங்கு ஆண்டவர் நிறுத்தி வைக்கிறார். இது முதலாவது கதவு, முதலாவது வாசல். இரண்டாவது வாசல், இரண்டாவது கதவு கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு இடத்துல எங்கன்னா ஆதியாகமம் 6:16 தெளிவாக சொல்லப்படுகிறது, நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணு, தட்டுக்கு ஒரு முளதாழ்த்தீர், அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வை. பாருங்க, ஆண்டவர் கதவை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த முதல் கதவு, இரண்டாம் கதவு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தின முதல் வாசல் ஏதேன் தோட்டம், இரண்டாவது கதவு நோவாவின் பேழையிலே ஆண்டவராகிய தேவன் அழகாக சொல்லுகிறார், எதற்காக இந்த கதவு, எதற்காக இந்த வாசல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கதவு எதற்காக, வீட்டில் கதவு எதற்காக இருக்கிறது, நம்ம கார்ல வாகனத்தில் பயணிக்கிறோம், கதவு எதற்காக இருக்கிறது, நாம் பாதுகாப்பாக இருப்பதற்காகத்தான் கதவு. கதவுகளால் தான் வலிமை. கதவுக்கு அதிகமான செலவு பண்றாங்க, எதற்கு, நல்ல பூட்டு போடுறாங்க, நல்ல ஸ்ட்ராங்கா கதவு வச்சிருக்கிறாங்க, எதற்குனா பாதுகாப்பா இருக்கணும், எந்த கள்ளம் உடைச்சாலும் உடையக்கூடாது, மிகவும் கவர்ச்சியாகவும் இருக்கணும், பாதுகாப்பாகவும் இருக்கணும். அதைத்தான் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவராக சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். இந்த கதவு எப்படின்னா பாதுகாப்பதற்காக அல்ல, வலிமைக்காகவும் அல்ல. இந்த கதவு எதை குறிக்கிறது என்றால், அநேக மக்கள் இந்த கதவுக்குள்ள பூட்டி வைக்கப்படுகிறார்கள், அநேக மக்கள் இந்த கதவுக்குள்ளாக சிறைச்சாலை வாசம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கதவு தண்டனை கொடுக்கிற ஒரு கதவாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், சிறை பிடிக்கப்பட்ட இந்த கதவை நான் திறந்து விட போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
சிறையிருப்புக்குள் இருக்கிறதான மக்கள் வெளியே வருவதற்கு இதோ திறந்த வாசலை நான் வைக்கப் போகிறேன். என்றைக்கும் நீ அடைக்கப்பட்டிருப்பதில்லை, என்றைக்கும் நீ மூச்சுவிட முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதில்லை. உனக்கு ஒரு திறந்த வாசலை தேவனாகிய கர்த்தர் திறக்கப் போகிறார். திறந்த வாசல் என்பது அநேக அர்த்தங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், அநேக அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள அதற்காக நாம் ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நான்கு ஜெபத்துக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கலாம், பல துன்பங்களினால வெளியே வர முடியாமல் இருக்கலாம். அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான். நல்ல ஓட்டம் ஆரம்பம் மிக அருமையாக இருக்கிறது. நாட்கள் போக 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 பிசாசானவன் நாலு ஜெபத்திற்குள்ளாக உன்னை அடக்க வேண்டும் என்று பார்க்கிறான். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ நாலு ஜெபத்திற்குள்ள அடங்கி இருக்கிற மகள் அல்ல, அபிஷேகத்திலே நீ நிரம்ப 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 கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். கர்த்தர் உன்னை நல்ல சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். நல்ல திருச்சபையிலே கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிறார். நல்ல கனிகொடும் விருட்சமாக கர்த்தருனை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நீ. உன்னுடைய வாழ்க்கையை பிசாசானவன் அடைத்து வைக்க முடியாது, உன் குடும்பத்தை அடைத்து வைக்க முடியாது, உன் பிள்ளையை அடைத்து வைக்க முடியாது. நீ திறந்து வெளியே சுதந்திர காற்றை வீசுவதற்காக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், நீ வெளியே வரப்போகிறாய், நீ வெளியே வரப்போகிறாய். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. திறந்த வாசல் என்பது தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறதான நுழைவு. வேதாகமத்திலே ஒரு பகுதியை வாசிக்கலாம். எஸ்தர் 5:1 ஒருவர் வாசிக்க கேட்போம். எஸ்தர் 5:1, 2:3 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ப்ரைஸ் தி லார்ட். எஸ்தர் புஸ்தகம் 5:1-3 எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிக்கலாம். சப்தம் உயர்த்தி வாசிப்போம். 3 எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக கொலு மண்டபத்தில் ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தான். ராஜ ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினாலே ராஜா தன் கையில் இருக்கிற போர்ச்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவனை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டி என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ராஜா இருக்கிற இடத்துல, அரண்மனையிலே ராஜா இருக்கிறார், அந்த இடத்துல மனைவிக்கு கூட போவதற்கு அனுமதி கிடையாது. அனுமதி இல்லாம உள்ளால யாரும் போகவும் முடியாது. ஆமென். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள் முற்றத்தில் ராஜாவின் இடத்திலே பிரவேசித்தால், அது புருஷனானாலும் சரி ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும். இதுதான் அங்குள்ள சட்டம். ஆமென். ஆனால் அந்த சட்டம் இருக்கிற இடத்துல மனைவிக்கு கூட பெர்மிஷன் இல்லாம ராஜா இருக்கிற இடத்துல உள்ளால போக முடியாது. இது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் இந்த சட்டம் நன்றாக தெரியும். அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, எஸ்தர் ராஜா இருக்கிற இடத்திலே போக வேண்டும். ஆமென். எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம், அவங்க ஜனத்திற்கு ஒரு ஆபத்து. அந்த நேரத்தில் தான் ஆமான் எல்லாரையும் அழிப்பதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். மொர்தகா எஸ்தரிடத்தில் சொல்லுகிறார், நீ மட்டும் உள்ளே போக முடியும், நீ மட்டும் உள்ளால போகலாம், நீ பிரவேசிக்க முடியும், ஆண்டவர் அதற்காகத்தான் உன்னை ராணியாக வைத்திருக்கிறார். ஆனா எஸ்தருக்கு ஒரே பயம், ஏனென்றால் அரண்மனைக்கு உள்ளால பெர்மிஷன் இல்லாம போகவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு அலுவலிய சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அலுவலிய சொல்லுங்களேன். ஆனா இங்க மொர்தகாய் உள்ளால தள்ளுறார். மக்களுடைய போராட்டத்தை எஸ்தர் பாக்குறாங்க. இதெல்லாம் அடக்கி கொண்டிருக்க முடியல. ஆனா உள்ளால போவதற்கு முன்பதாக எஸ்தர் ஒரு காரியத்தை சொல்றாங்க. எஸ்தர் 4:16 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாவரையும் கூடி வர செய்து 3 அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். ஆமென். சட்டத்தை மீறி நான் ராஜாவின் இடத்துல பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே பாருங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் சட்டத்தை மீறி உள்ளால போக போறேன் நுழைவு வாயிலுக்கு உள்ளால போக போறேன் அங்கீகாரம் எனக்கு கிடைத்தால் எல்லாரும் தப்பித்துக் கொள்ளலாம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால் எல்லாரும் சேர்ந்து உபவாசம் இருக்க வேண்டும் ஆமென் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் நல்ல வார்த்தை ஆனா அந்த வாசலுக்குள்ளால போய் பெர்மிஷன் வாங்குவதற்குள்ளால போகும் பொழுது ராஜாவை பார்க்க உள்ளால போகும் பொழுது வெளியே ஒரு கூட்டத்தினர் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கனா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க குடிக்காம இருக்கிறாங்க தேவனுடைய முகத்தை தேடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமென் அடைக்கப்பட்ட கதவை தேவன் எப்பொழுது திறக்கிறார் தெரியுமா உபவாசத்தோடு இருக்கிறதான தேவ பிள்ளைகளே உபவாசம் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்களோ உபவாசம் இருந்தால் மட்டுமே கர்த்தர் கதவை திறக்க முடியும் ஆமென் ஒரு பெரிய தேசத்திற்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பதற்கு உபவாசம் தேவை ஜெபம் தேவை இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே சில அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வாசலை நான் திறக்க முடியும் நீ உபவாசம் இருந்தால் நான் உனக்காக திறப்பேன் நீ ஜெபிக்க ஆரம்பித்தால் நான் உனக்காக திறப்பேன் ஹல்லேலூயா இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் தந்திருக்கிற இந்த உபவாச கூடுகையை எத்தனை பேர் பொறுப்பாக செயல்படுத்துகிறீர்களோ தேவனாய கர்த்தர் உங்க வாழ்க்கையில தெளிவாக சொல்லுகிறார் நான் அடைக்கப்பட்ட வாசலை உனக்காக திறக்க போகிறேன் அரஸ்ட் பண்ண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் திறக்கிற வாசலை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார் உன்னை யாரும் சிறைப்படுத்த முடியாது உன் குடும்பத்தை யாரும் சிறைப்படுத்த முடியாது உன் பிள்ளை யாரும் சிறைப்படுத்த முடியாது அவர்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்க போகிறார்கள் ஆமென் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நுழைவு வாயில் திறக்கப்படாமல் இருந்தால் அது திறப்பதற்கு தேவை ஒரு திறவுகோல் என்ன திறவுகோல் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே ஆமென் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள் உபவாசத்தோடு ஜெபியுங்கள் இந்த 40 நாள்ல ஒரு வாரமாவது உபவாசம் இரு இந்த 40 நாள்ல வாரத்திற்கு 2 நாளாவது உபவாசம் இரு உபவாசம் இருக்கிறது எப்படி தேவனோடு இருக்கணும் கர்த்தரோடு மட்டும் பேசணும் தேவனோடு நெருக்கமா இருக்கணும் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார் என்று சொல்லுகிறார் உனக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார் யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா தீர உண்ட வாசல் அடைபாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன்சல் ஊர்யார் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் நாட்கள் கொடியதாய் ஆமென் காலத்தை செய்திடுவோம் தீர உண்ட வாசல் அடைபாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன்சல் ஊர் யார் தீர உண்ட வாசல் அடைபாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன்சல் ஊர் யார் ஆமென் ஆமென் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே ஆதாயம் செய்திடுவோம் நாட்கள் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆமென் ஹல்லேலூயா ஆவியானவர் சொல்றார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வச்சிருக்கிறேன் ஆமென் இந்த திறந்த வாசல் கட்டப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையில இருந்து நீ வெளியே வருவதற்கான திறந்த வாசல் உன் நன்மைகளை திருடி வைத்ததல்லவா அதிலிருந்து நீ வெளியே வந்துட்டேன்னா ஏனி பிசாசால உன்னை திருட முடியாது அந்த வாசலை கர்த்தர் உனக்காக திறந்து வைத்திருக்கிறார் இந்த வாசல் என்றைக்கும் திறந்திருக்க வேண்டுமையானால் சிலரை பார்த்து தெளிவாண்டவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உபவாசத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரை தேடு ஆமென் ஆண்டவர் சமூகத்தில் புசியாமலும் குடியாமலும் அப்பா நீங்க போதும் பகா நீங்க போதும் ஆண்டவரே எஸ்தருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தைரியம் மக்களுக்காக அவங்களுக்குள்ளால வந்ததான் அந்த விசுவாசம்
கர்த்தர் பார்வையிலே சென்றது. ஆமென். கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்தார். ஜனங்கள் உபவாசத்தோடு இருப்பதற்கு ஆயத்தமானார்கள். அவர்கள் உபவாசத்தோடு இருந்தார்கள். கர்த்தர் வாசலை திறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உனக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கணும்னு விரும்புறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் திறப்பேன் மக்களே, உனக்காக நான் திறப்பேன், திறந்த வாசல் உனக்கு உண்டு. நீ பிரதானமா செய்ய வேண்டிய ஒரு காரியம் உபவாசம் இரு, உபவாசம் இரு. ஆமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உபவாசம் என்பது சாதாரணமானதல்ல தேவ பிள்ளைகளே. நீ உபவாசத்தோடு இருக்கும் பொழுது தனிமையாக கர்த்தரோடு நெருக்கமாக கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் உனக்கு தருகிறார். அந்த நெருக்கமான வாய்ப்பு செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உனக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உன்னோடு தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் பேசுவார். மறைவானவைகளை கர்த்தர் உனக்கு சொல்லி காண்பிப்பார். ஆமென். எனக்கு உண்மையாகவே இந்த உபவாச நாட்கள் இருக்க என்னால் முடியாது. தேவைகள் அதிகம். தினந்தோறும் என்னை தேடி வருகிற ஆட்கள் அதிகம். இப்போ நிறைய பேர் வர்றது எதுக்காக வருவாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு காத்து கிடக்கிறேன். எதுக்குன்னா உம்மால் மட்டும்தான் முடியும் இந்த பிசாசை ஜெயம் எடுக்க. நீங்கள் தான் வாசலை திறக்கணும். ஆமென். நீங்கள் தான் வாசலை திறக்கணும். நீ விழுந்து கிடந்தேன்னா கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். சும்மா ஆலயத்தில் வந்து வாரத்துக்கு ஒருக்கா சும்மா ஒரு ஒரு மணிக்கூர் ஒன்றரை மணிக்கூரெல்லாம் விழுந்து நீ இருந்துக்கிட்டு போகிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. உனக்கு அது இப்போ தெரியாது. உன் குடும்பத்தினுடைய அஸ்திபாரத்தை பிசாசு கொலைச்சி போடுவான், கொலைச்சி போடுவான். உறுதியாயிரு. அவர் சமூகத்தை நித்தமும் தேடு. அவர் சமூகத்திலே கண்ணீர் விடு. அவர் சமூகத்திலே நீ கண்ணீர் விட்டா நாளைக்கு தனியாக நீ கண்ணீர் விட மாட்டே. அவர் சமூகத்திலே உபவாசத்தோடு அழுது புலம்பு. அவன் பொல்லாதவன், அவன் தீவிரமாய் செயல்படுகிறவன், அவன் அசுத்தன், எப்போ கை வைக்கலாம்னு காத்து கொண்டிருக்கிறவன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உபவாசத்தை நிறுத்தாத, தேவனை தேடுகிறத நிறுத்தாத. கர்த்தர் உனக்காக ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறார். உனக்காக ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறக்கப் போகிறார். ஹலெலூயா. சத்தமாக ஒரு ஹலெலூயா சொல்லுங்களேன். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:56 வசனத்தை ஒருவர் வாசிப்போ. ஆதியாகமம் 41:56. யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான் என்று பார்க்கிறோம். இரண்டாவது வாசல் என்னவென்றால், தேவன் நமக்கு ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. அது யாருக்கும் தெரியாது. யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு தெரியாது. அவங்க சொந்த தேசத்திலிருந்து எகிப்திற்கு இப்போ வந்து கொண்டிருக்கிறாங்க. தேசம் எங்கும் கொடிய பஞ்சம். கொடிய பஞ்சத்தில் இருக்கும் பொழுது எகிப்து தேசத்திலே மட்டும் ஆகாரம் இருப்பது எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஜனம் எல்லாம் வருகிறது. பாருங்க, எகிப்து தேசத்தில் இருக்கிற மக்கள் யோசேப்பினிடத்தில் போய் அவர்கள் தங்களிடத்தில் இருந்த பணங்களை எல்லாம் கொடுத்து 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 பணம் வாங்குறாங்க, ஆகாரத்தை வாங்குறார்கள். கொஞ்ச நாட்கள் போன பிறகு பணம் எல்லாம் தீந்து போயிட்டு யோசேப்பினிடத்தில் போய் சொல்றாங்க, எங்க பணம் எல்லாம் தீந்து போயிட்டு. அப்ப யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் கொண்டு வாங்க, அதை கொடுத்து ஆகாரத்தை வாங்கிட்டு போங்க அப்படி சொல்றார். உடனே எகிப்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் விற்று ஆகாரத்தை வாங்கி கொண்டு போகிறார்கள். நாட்கள் செல்ல செல்ல அந்த ஆகாரமும் தீந்து போயிட்டு 7 வருஷ பஞ்சகாலம் முடிந்து போனது போல தெரியல. அடுத்ததாக யோசேப்பினிடத்துல போறாங்க, எங்களுக்கு பணமும் இல்லை, ஆடு மாடுகளும் இல்லை. அவர் உடனே சொல்றார், உங்களுக்கு இருக்கிற நிலத்தை விற்று நீங்கள் ஆகாரத்தை வாங்கி கொள்ளுங்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அல்லாதவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற
வாழ்க்கைக்கும் உரிய வித்தியாசத்தை பரிசுத்த ஆவியானவருங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். முதல்ல அவங்க பணத்தை கொடுத்து வாங்குனாங்க, இரண்டாவது ஆடு மாடுகளை கொடுத்து ஆகாரத்தை வாங்குனாங்க, மூணாவது சொத்துக்களை கொடுத்து ஆகாரத்தை வாங்குனாங்க. பாருங்க, எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது உடன்படிக்கையின் பிள்ளைகள், வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள், சொந்த தேசத்திலிருந்து எகிப்திற்கு வருகிறார்கள். எகிப்தில் வந்து அங்க பார்த்தா அங்க யோசேப்பு இருக்கிறார். அது யோசேப்புன்னு அவர்களுக்கு தெரியல. அவங்க பணத்தை கொண்டு வர்றாங்க, பணத்தை கொடுத்தாலும் யோசேப்பு பணத்தை வாங்கல. பணத்தை வாங்காம என்ன பண்றாங்கன்னா, அந்த பணத்தை அப்படியே திரும்ப சகோதரர்கிட்ட கொடுக்கறாங்க. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஏற்கனவே சேர்த்து வைக்கப்பட்டதான ஆசீர்வாதத்தையும் யோசேப்பு என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய சகோதரருடைய கரத்திலே கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏற்கனவே ஆண்டவர் யோசேப்பை எகிப்திலே அனுப்பி அவரை ராஜாவாக மாற்றிவிட்டார். இப்பொழுது அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் வருடங்கள் தாண்டின பிறகு, காலங்கள் தாண்டின பிறகு, சுமார் 30 வருடத்திற்கு பிறகு எகிப்து தேசத்திலே வருகிறார். ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவன் ஏற்கனவே சில ஆசீர்வாதங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ உடன்படிக்கையின் பிள்ளையாக இருப்பாயானால், வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக இருப்பாயானால், உனக்கு ஆசீர்வாதத்தை ஏற்கனவே ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் எடுக்க முடியாது, அதை ஒருவனும் களம் திருடி கொண்டு போக முடியாது. உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு வந்து லபிக்கும். உன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கே கொண்டு வந்து தருவார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், எனக்கு தான் கஷ்டம், ஐயோ எனக்கிட்ட தான் ஒன்றும் இல்லை, இனி எத்தனை நாள் நடந்து போய் எகிப்தில் போய் அந்த ராஜா விட்ட போய் சாப்பாடை வாங்கிட்டு வரணும், ஆகாரத்தை வாங்கிட்டு வரணும், அப்பாவை கூட்டிட்டு போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். சில காரியங்கள் கையை விட்டு போன பிறகு, சில நன்மைகள் ஒன்றும் கையில் இல்லாத போது, சில அலைச்சல்கள் வருவது போல இருக்கும், சில நாட்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும், சில மாதங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் நோக்கம் தெளிவாக இருக்குமே ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய். நோக்கம் தெளிவாக இருக்குமே ஆனால் எனது நோக்கம் எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே, எனது நோக்கம் எல்லாம் கர்த்தராகிய தேவன் மட்டுமே, அவர் உன்னை சீரான பாதையிலே வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். சகோதரர்கள் வந்தாங்க, யோசேப்பை பார்த்தார்கள். செய்த காரியம் என்ன? யோசேப்பு கதவை திறந்து, களஞ்சியங்களை எல்லாம் திறந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்தார். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அங்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்பட்டது. என்ன வாசல்? பட்டினியாய் இருக்கிற சகோதரர்கள் குடும்பத்திற்கு தேவன் ஏற்கனவே சேர்த்து வைத்த ஆசீர்வாதத்தை திறந்து அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். உனக்குரிய ஆசீர்வாதத்தை யாரும் எடுக்க முடியாது. கர்த்தர் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஆமென். உன் ஆத்துமா கர்த்தருக்கு முன்னால் எப்படி வாழுதோ அதை கர்த்தர் பார்த்து உனக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆமேன், ஆமேன். ஒருவன் கர்த்தரிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் செய்கிற பிரதானமான காரியம் கர்த்தருடைய வசனத்தை அவன் கை கொள்ளுவான். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்திலே பிதாவாகிய தேவன் அன்பாக இருப்பார். பிதா மட்டும் அன்பல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு வாசம் பண்ணுகிறார். ஆமென். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஆண்டவருடைய வசனத்திற்கு இடம் கொடுத்துப்பார். உன்னுடைய ஆசீர்வாதத்தை யாரும் திருட முடியாது. ஏன்னா கர்த்தர் கூட இருப்பார், அவர் கூட இருந்து உன்னை வழி நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக ஒரு கதவு, மகிமையான ஒரு கதவு ஆண்டவராகிய தேவன் திறக்கிறார். வாசிக்கலாம், எடுத்தவர்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரத்திலே 25 வசனத்தை வாசிப்போம். 16 அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. சடுதியிலே
சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? எந்தெந்த நன்மைகள் உனக்கு கிடைக்கலையோ சோர்ந்து போகாது, எந்தெந்த பிரச்சனைகள் வருதோ சோர்ந்து போகாது. பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கும் வர உண்டு, ஆனால் அது நிரந்தரமானதல்ல. ஒவ்வொரு வாரமும் புது புது பிரச்சனையாக இருக்கும், ஒவ்வொரு மாதமும் புது புது பிரச்சனையாக உன்னை தேடி வரும். ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் துதிக்கிறதை மட்டும் நிறுத்தி விடாதீங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆமென், ஆமென். இன்னைக்கு துதிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், வாய் திறந்து ஆராதிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்குள் பலனடையணும்னா ரொம்ப கஷ்டம். தேவனுடைய ஜனமே, உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட சிறையிருப்பின் அனுபவத்தை சத்துரு கொண்டு போட்டு ஜெயமெடுக்கலான்னு பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் துதிக்கிறத நிறுத்தக்கூடாது, ஜபிக்கிறத நிறுத்தக்கூடாது, உபவாசத்தை நிறுத்தக்கூடாது. கர்த்தராகிய தேவன் அங்கு கிரியை செய்கிற வாசலை கர்த்தர் உனக்காக திறப்பார். ஐயோ, என் வாழ்க்கையில் தான் சிறையிருப்பின் அனுபவம் வந்துவிட்டதே, என் வாழ்க்கையில் வல்லமையால் நிரப்பப்படும். தம்முடைய வல்லமையை உன் இல்லத்தில் வெளிப்படுத்துவார். உன் வீட்டை அடைக்கலான்னு நினைக்கிற பிசாசு, உன் வீட்டை விற்கலான்னு நினைக்கிற பிசாசு, உன்னை வீட்டை விட்டு துரத்தலான்னு நினைக்கிற பிசாசு, உன் வீட்டுக்கு விரோதமா நிற்கிற பிசாசு, இவைகளை அனைத்தையும் நீ ஜெயம் எடுப்பதற்கு பரிசுத்த ஆவியான ஒரு இடத்துல சொல்லுகிற காரியம், நீ துதித்தால் போதும், நீ ஸ்தோத்திரம் செலுத்தினால் போதும், அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபித்தால் போதும், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எத்தனை பேர் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறீங்க? எத்தனை பேர் ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? இந்த இடத்தில் இருக்கிற சிலருடைய வீட்டை கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய தூதர்களை வைத்து கர்த்தர் பாதுகாவல் செய்கிறார். உன் வீடு உன் கையை விட்டு போகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. உன் வாழ்க்கை முடிந்து போகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. நீ சில நாட்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அழுது ஜெபித்தாய், அந்த அழுது ஜெபித்ததனுடைய காரியத்தினுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கு உன்னுடைய வீடு நிலை நிற்கிறது, இன்றைக்கு உன் குடும்பம் நிலை நிற்கிறது, இன்றைக்கு உன் பிள்ளைகள் நிலை நிற்கிறார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கர்த்தருடைய சமூகத்தில் துதித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்து? சிறைச்சாலையில் இருந்து. சிறைச்சாலையில் ஜபிக்க முடியுமா? சிறைச்சாலையில் ஆராதிக்க முடியுமா? சிறைச்சாலையில் வாய் திறந்து ஜபிக்க முடியுமா? சிறைச்சாலையில் போகிறவர்களுடைய அனுபவத்தை கேட்டால் கஷ்டமாக இருக்கும், வேதனையா இருக்கும். இப்படியும் மனிதர்கள் இப்படியெல்லாம் சித்திரவதை செய்வார்களோ? கோர்ட்டில் சொல்லி விடுவாங்க, சிறைச்சாலையில் கூட்டிட்டு போங்க, அடிக்காதீங்க, சித்திரவதை பண்ணாதீங்க. ஆனால் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே கூட்டிட்டு போய் உண்மையை வரவழைப்பதற்காக தங்களால் ஆன மட்டும் சித்திரவதை செய்வார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கிடப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்கள், குறி சொல்லுகிற ஆவி வெளியே போய்விட்டது, அனைவருக்கு பண சம்பாத்தியங்கள் நின்று போனது. ஆகவே பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலைக்குள்ளாக தள்ளி. உனக்கு விரோதமாய் நீ உண்மையாய் ஜீவித்து வருகிற எந்த பிரச்சனையும் கண்டு நீ பயப்படக்கூடாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இந்த என்னுடைய அனுபவத்தை நான் சொன்னேன் இல்லையா, நான் தைரியமா நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மையான ஒரு இருதயத்தோடு கர்த்தர் முன்னால நிற்கக்கூடிய பலன் இருக்கிறபடினால தான் தைரியமா நிற்க முடியுது. சிலர் சொல்லுவாங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறான், நல்லா சேர்த்துருக்கிறான், அதனால தான் இப்படி, அதெல்லாம் வேணும். யாருக்குமே எதுவுமே தெரியாது, ஏன்னா நான் பண்ணினா தானே தெரியும். பாருங்க, உண்மையாய் கர்த்தருக்கு முன்னால் நம்ம நிற்கும் போது யாருக்கும் பயப்பட வேண்டாம், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தது போல சிறையிருப்பின் அனுபவம் பயங்கரமாக இருக்கும். நம்ம அப்படி கண்ணீர் வடிச்சுட்டு இருப்போம் ஊழியத்தின் பாதையில். சிலர் வருவாங்க, சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பாங்க, அவங்க கூட சிரிக்க முடியாது, ஆனால் சிரிக்க வேண்டும்.
பொய்யாய் சிரிக்க வேண்டும். முடியாது, இருதயத்திலிருந்து முடியாது. நம்ம எங்க சிறையில இருப்போம், ஆனா வருகிறவர்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணி விடுவோம். இந்த உண்மையை ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தனக்கு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு ஊழியம் செய்யாம இருக்கல, போகாம இருக்கல, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தாம இருக்கல, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு கடினமான பாதை வருவதுண்டு. எல்லா கடினமான பாதையிலும் துதிப்பதை நிறுத்தி விடாதே, ஜபிப்பதை நிறுத்தி விடாதே, ஆராதிப்பதை நிறுத்தி விடாதே, தேவனோடு நெருங்குவதை நிறுத்தி விடாதே. அவன் வாசலை அடைக்க பார்ப்பான், கர்த்தர் உனக்காக திறப்பார், கர்த்தர் உனக்காக திறப்பார். ஒருத்தன் உனக்காக வாசல் அடைக்கணும்னு துடித்துக்கிட்டு இருக்கிறான், நீ கர்த்தரோடு நெருங்க 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 கர்த்தர் உனக்காக வாசலை திறப்பார். ஒரு அலுவலக சொல்லுங்களேன். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, சத்தமா தேவனை மகிமைப்படுத்துங்க. அடைக்கணும்னு துடிக்கிற பிசாசு இந்த இடத்துல இருக்கிற ஒரு குடும்பத்தையும் இந்த இடத்துல இருக்கிற ஒரு பிள்ளைகளையும் உன்னால ஜெயமெடுக்க முடியாது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படுகிறது. சிறைக்கு போய் கொண்டு வந்தவர்களிடத்தில் கேட்டால் அவருடைய அனுபவத்தை சொல்லுவார்கள். பவுல் சிறைச்சாலையில இருந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அனுபவத்தில் இருக்கிறதான பவுல் செய்த ஒரு காரியம், எந்த கொடூரமான அனுபவமா இருந்தாலும், நான் கர்த்தரை துதிப்பேன், நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். ஆமென், ஆமென். நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி சொல்லுங்க, சொல்லுங்க. நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். ஆமென். நெருங்கி வந்து விடுதலை கொடுத்தார். கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் நான், கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. எனக்கு உதவும் கர்த்தரனது நடுவில் இருக்கிறார், எனக்கு உதவும் எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான எதிர்த்து வென்றிடுவேன். ஆமென். கர்த்தரையே துதிப்பேன் சொல்லுங்க, கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் நான், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் நான், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர். ஆமென். நான் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர். ஆமென். எனக்கு உதவும் கர்த்தரனது நடுவில் இருக்கிறார், எனக்கு உதவும். விசுவாசத்தோடு சத்தமா சொல்லுங்க, ஆமென். எதிரியான எதிர்த்து வென்றிடுவே, எதிரியான. ஆமென், 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 ஆமென். எனக்கு உதவும் கர்த்தரனது அருகில் இருக்கிறார். ஆமென். எனக்கு உதவும் கர்த்தரனது அருகில் இருக்கிறார். ஆமென். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். ஆமென். எதிரியான அலகையை நான், ஹல்லேலூயா. ஆமென். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். ஆமென், ஆமென். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். ஆமென். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் நான், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். நான் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஹல்லேலூயா. நீ தப்பி செல்லக்கூடிய வழியை கர்த்தராகிய தேவன் ஏற்படுத்துவார். ஆமென். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, எந்தெந்த வாசல் எல்லாம் பூட்டி கிடக்கிறது உங்க வாழ்க்கையில, என்னெல்லாம் வாசல் பூட்டி கிடக்கிறது. அடைக்கப்பட்ட சகல வாசல்கள் மேலும் அவைகள் திறக்கும்படியாக கர்த்தர் உனக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறார். அது திறக்கத்தான் போகிறது, அது திறக்கத்தான் போகிறது. ஆமென். போன வருஷம் புது வருட ஆராதனை அதை முடித்துக்கிட்டு நான் எங்கேயாவது போயிடணும் அப்படிலாம் நினச்சேன். ஏன்னா இனி அடுத்த எப்படி என்னால் நிலைநிற்க முடியும், எப்படி அதை இனி முன்னால் கொண்டு போக முடியும், முடியவே முடியாது. நம்மளை யாரும் புரிஞ்சிக்க போகிறதில்லை. அப்படி ஒரு நெருக்கத்தின் மத்தியில் தான் அன்னைக்கு அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டேன்.
கர்த்தர் கிருபையால் அந்த நெருக்கம் எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் நிலைநிறுக்க கிருபை தந்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இப்போ இந்த பாறைக்கடை சபை கட்டி முடிக்கப்பட்டது. எந்த நெருக்கம் அன்னைக்கு இருந்ததோ இன்னைக்கு வேற மாதிரி உள்ள நெருக்கம். அப்போ அதிலிருந்து நான் வெளியே வரணும்னா இன்னும் கர்த்தர் சமூகத்தில் இருக்கணும். சபைக்காக, ஜனத்திற்காக, விடுதலைக்காக, தேவைகளுக்காக இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் சாப்பிடாமல் இருந்து கர்த்தரை மட்டும் தேடி பாருங்க, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நடத்துகிறது தெரியும். தேவன் யார் என்பது உங்களுக்கு புரியும். கர்த்தர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஹாலேலூயா. எனக்கு உபவாசம்னா இப்போ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்ற நாட்களுக்கும் உபவாசத்தில் இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். சாப்பிடாமல் இவ்வளோ கத்த முடியாது. சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி பிரசங்கம் பண்ண முடியாது. உபவாசத்தில் இருக்கும் பொழுது உள்ள ஆராதனை எப்போதுமே அது வித்தியாசமாக இருக்கிறது. அதை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதுண்டு. ஆமே. இன்னைக்கு காலையில் அலையமண்டம் உபவாச கூட்டத்தில் கொஞ்சம் பேர், அஞ்சு ஆறு பேர் தான் உண்டு. ஆனால் அந்த கூட்டத்தை என்னால் நிறுத்த முடியலை. அவ்வளோ மகிமையாக இருந்தது. ஹாலேலூயா. பவுலினுடைய அச்சு அடையாளங்கள் சரீரத்தில் அவர் தரித்திருக்கிறத குறித்து பேச 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 என்னால் நல்ல ஆவியனுடைய பலன், பரிசுத்தாவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருந்தார். என்னால் அதை நல்லா உணர முடிந்தது. ஹாலேலூயா. ஒரு ஹாலேலூயா சொல்லுங்களேன். உபவாசத்தில் இருக்கும் பொழுது தேவனோடு நீ நெருக்கமாக கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுகிறாய். அடைக்கப்பட்ட வாசல்கள் அனைத்தையும் கர்த்தர் திறப்பார். எந்தெந்த தந்திரமா பிசாசு அடைச்சானோ அந்த வாசல்கள் அனைத்தையும் கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் சர்மை வல்லமை உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. பவுல் சீலாவும் உள்ளால இருந்து கர்த்தரை துதித்துக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை கம்பி இருக்குன்னு அவங்க எண்ணிட்டு இருக்கல. சிறைச்சாலை அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கல. அவங்க எண்ணம் எல்லாம் எங்கிருந்தாலும் கர்த்தரை துதிக்கணும். அது சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆண்டவர் ஆராதிக்கணும். வாய் திறந்து தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லணும் சிறைச்சாலையில் இருந்தாலும். ஆமே. அது சந்தோஷமா இருந்தா மட்டும்தானே சங்கீதம் பாட முடியும். நல்லா ஜெபித்து கொண்டிருந்த, ஆவியில நிரம்பி ஆராதித்து கொண்டிருந்த அநேகருடைய வாழ்க்கைய பிசாசு சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறான். நீ வாய் திறந்தாலும் உன்னால ஜெபிக்க முடியல. நீ முடிவெடுத்துக்கொள். ரெண்டு நாள் உபவாசம் இருந்து நான் பொறுமையோடு ஜெபிக்க போகிறேன். தப்பித்துக் கொள்ளுவாய், தப்பித்துக் கொள்ளுவாய். நீ சிறைவாசத்தில் இருக்கிறாய், சிறையிருப்பில் இருக்கிறாய் என்று சிலரை பார்த்து பரிசுத்தாவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபவாசத்தை குறித்து ஆவியானவர் திட்டவட்டமா பேசுறார். எஸ்தர் சொன்னாங்க, உபவாசம் இருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென், ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். பரலோகம் சும்மா இருக்கல, பரலோகம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென், ஆமென். சிறைச்சாலை அதிகாரிகள் என்ன செய்தார்கள் தெரியல. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. வேதம் சொல்லுது சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது. எப்படி திறந்துன்னு தெரியாது. எப்படி இவர்கள் வெளியே போனார்கள்னு தெரியாது. என் வேதம் என்றைக்கும் ஜீவன் உள்ளது. அதை வாசிக்க 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 நீ இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. கர்த்தராகிய தேவன் தம்முடைய வல்லமையால் உன்னை நிரப்புவதை நீ உணர்ந்து கொண்டால், நீ கர்த்தரோடு இருக்கிறதை பலர் உனக்குள் இருக்கிறதை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். உனக்குள் இருக்கிற தேவன் வெளிப்படுவார். உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார், உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நீ எதை குறிச்சு டென்ஷன் ஆகாத, கர்த்தராகிய தேவன் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. உன் காலை தள்ளாட ஓட்டா, உன்னை காக்கும் தேவன் உறங்கார். உன் காலை தள்ளாட ஓட்டா,
இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே இஸ்ரவேலை ஆமென் ரப்பகல் உறங்காரே எனக்கொத்தாசை நேராயன் எனக்கொத்தாசை நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை நேராயன் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சிலரை ஜெபித்துக் கொண்டிருந்த சிலரை ஆண்டவர் எச்சரிக்க விரும்புகிறார். நீ எனக்கு ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் உன்னால ஜெபிக்க முடியல. உன்னை பூட்டி போட்டு வச்சிருக்கு, சங்கிலி போட்டு பூட்டி இருக்கு. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வார்த்தை சொல்லி ஜெபிக்க முடியல. ஆனா ஆண்டவரை நல்லா பிடிக்கும், ஆலயம் நல்லா பிடிக்கும், ஆராதனை நல்லா பிடிக்கும், வசனம் கேட்கறது நல்லா பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். உன்னால் வாதறந்து ஜபிக்க முடியலை. கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாய், உனக்கே அது தெரியலை. ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த கட்டு அறுக்கப்படுவதற்கு இன்றிலிருந்து போராட ஆரம்பி. நீ சாதாரண ஒரு நபர் அல்ல, உனக்கு ஆண்டவர் தரிசனத்தின் வாசல்களை திறந்திருக்கிறார், சொப்பனத்தின் வாசல்களை திறந்து வச்சிருக்கிறார். இப்போ எதுவுமே உனக்கு இல்லை, எல்லாம் இழந்து போன ஒரு நிலைமை. உன்னை கர்த்தர் தட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். சிறைச்சாலையில் இருந்தாலும் துதிக்க முடியும்னா அது சாதாரண அபிஷேகம் அல்ல. கஷ்டத்தில் இருந்தாலும் ஆராதிக்க முடியும்னா அது சாதாரண அபிஷேகம் அல்ல. போராட்டத்தில் இருந்தாலும் ஆராதிக்க முடியும்னா அது சாதாரண அபிஷேகம் அல்ல. எனக்கு ஒரு துன்பம் வந்தா ஜபத்தை நிறுத்துகிற விசுவாசியே, நீ தோற்று போனாய். உன் விசுவாச ஓட்டத்திலே நீ தோற்று போனாய். நீ தோற்று போவதை ஆண்டவர் விரும்பல. நீ ஜெயிக்கிற ஒரு நபராய் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு முன்பதாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அதை யாராலும் பூட்ட விட மாட்டேன். நீ வாய் திறந்தா போதும், அது திறக்கும், அது திறக்கும், அது திறக்கும், அது திறக்கும், நிச்சயமாகவே திறக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வாசலை திறப்பார். திறக்கிறது அவருடைய வேலை, நீ வாதறக்கிறது ஓம் வேலை, நீ துதிக்கிறது ஓம் வேலை, ஜபிக்கிறது ஓம் வேலை, உபவாசிக்கிறது ஓம் வேலை, ஒப்பு கொடுக்கிறது ஓம் வேலை, தேவனை தேடுறது உன் வேலை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டு பேரையும் ஆண்டவர் தட்டி எழுப்பி வெளியில கொண்டு வந்துட்டார். வாசல் திறக்கப்பட்டது, சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. உலகமே பிரமிக்கிறது, இது எப்படி ஆயிற்று? அதை விளக்குவதற்கு யாருமே இல்லை, ஆனால் கர்த்தரால் ஆயிற்று. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே, உன்ன கத்தர் மூளைக்கல்லாய் மாற்றுவார், உன்ன கத்தர் மூளைக்கல்லாய் மாற்றுவார். சிலருக்கு ஆவியானவர் தரிசனமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்றார், நீ ஒரு தள்ளப்பட்ட கல், ஒதுக்கப்பட்ட கல், யாருக்கும் வேண்டாத கல் இருக்கட்டும். எத்தனை நாளுக்கு நீ கத்தரோடு நெருங்க 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 உன்ன கத்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தை விடாத பற்றிக்கொள். ஆண்டவரை விடாத பற்றிக்கொள், விடாமல் பற்றிக்கொள், விடாமல் பற்றிக்கொள், விடாமல் பற்றிக்கொள். சிலரால் மட்டும்தான் ஜெபிக்க முடிகிறது. சிலர் நித்திரைக்கு இடம் கொடுத்துட்டீங்க. இந்த உபவாச கூடுகையாக இருக்கிறபடினாலே ஆவியானவர் இந்த ஆராதனை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். அபிஷேகத்திலே கர்த்தருனை நடத்த விரும்புகிறார். உன்னை வல்லமையில் எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னை கிருபையில் எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தரிசனத்தை காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ சொப்பனத்தை காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மகிமையில் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுவரை சத்ருவானவன் எடுத்த ஆயுதங்கள் தோற்று போனது, இதுவரை சத்ரு எடுத்த ஆயுதம் தோற்று போனது, இதுவரை சத்ரு எடுத்த ஆயுதம் தோற்று போனது. ஜெயமடுக்கிற விசுவாசிகள் எங்கே? ஜெயமடுக்கிற ஆத்துமாக்கள் எங்கே? உனக்காக கர்த்தர் கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்.
இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நீ வாயில வாரது போல எல்லாம் சொன்ன ஒன்னும் பூட்டாது. நீ அபிஷேகம் பெற்று அன்னைக்கு பெற்ற இன்னைக்கு ஒரு அபிஷேகம் இல்லை. தேவாவியானவர் எச்சரிப்போடு சிலரிடத்துல இருக்கிற வாய் கூடி போச்சு, மகிமை இழந்து போச்சு, அபிஷேகம் போச்சு, வாய் மட்டும்தான் இருக்கு. ஆண்டவர் உன்னோடு அன்பாக பேசுகிறார். உபவாசம் இரு. இந்த புது வருடத்துல நீ உபவாசம் இரு. வாசலை கத்தர் திறப்பார். நீயாக வாசலை அடைத்து விடாதே, நீயாக வாசலை அடைத்து விடாதே. உலகம் பிரமித்து கொண்டிருக்கிறது. பவுல் எங்கே? சிறைச்சாலை கதவு திறந்து கிடக்கிறது. என்ன நடந்தது? ஒன்னும் நடக்கல. துதித்தார்கள், கத்தர் வாசலை திறந்தார். ஆராதித்தார்கள், கத்தர் வாசலை திறந்தார். ஆமென். இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் போடுவோம். சில நிமிடங்கள் கத்தரை துதிக்க போறீங்க. உறக்கம் வருதுன்னா உறங்கிடுங்க. ஆண்டவர் உனக்கு வாசலை திறக்கணும்னு உனக்கு வாஞ்ச இருக்குன்னா முழங்கால நின்று முடியாதவங்க எழும்பி நில்லுங்க. ஒரு 15 நிமிஷம் வாய் திறந்து ஜபிக்க போறீங்க. வருடத்தின் முதல் நாள், 2023 முதல் நாள், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சில சங்காரத்தின் ஆவிகளை கத்தர் அழிக்கிறார். பொல்லாத வல்லமைகளை கத்தர் நிர்மூலமாக்குகிறார். வாய் திறந்து துதி. இப்பொழுது சில கட்டுகள் உடைக்கப்படுகிறது. உன்னால உணர முடியும். சில பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாகிறது. உன்னால உணர முடியும். அசுத்த வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. உன்னால உணர முடியும். இயேசுவின் நாமத்தினால் உடபல ஹதனக திமனதல கதுடர திமனதர கந்துனரதர புஷபரபலக ரிகாதான் அதுடாராத. துதிங்க, துதிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு 15 நிமிஷம் எல்லாருடைய வாய்களும் கத்தரை மகிமைப்படுத்தட்டும். எல்லாரும் கத்தரை துதிங்க. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும், 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 எல்லாரும். சிறைச்சாலையில இருந்ததான, சிறைச்சாலையில் இருந்ததான பவுல் கத்தரை மகிமைப்படுத்தினான். இந்த புதிய வருடத்திலே ஒரு அர்ப்பணிப்பின் ஆவி, பரிசுத்த ஆவி, தூய்மையின் ஆவி, ஃபயர். வல்லம, 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 தேவனுடைய 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 வல்லம. சிலர் மேல வெளிப்படுகிறது. கத்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் சிலர் மேல வெளிப்படுகிறது. தேவ ஆவியானுடைய வல்லமை சிலர் மேல வெளிப்படுகிறது. கத்த தம்முடைய ஜனத்தை தொடுவீராக, கத்த தம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. ஒவ்வொரு நபர் மேலும் ஆவியானுடைய கரம் வைக்கப்படுவதாக. ஒவ்வொரு நபர் மேலும் கத்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. ஒவ்வொரு நபர்கள் மேலும் கத்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பெருமளையின் இரச்சல் கேட்கிறது. ஆனந்த சந்தோஷம் வெளிப்படுகிறது. துதியின் சத்தம் எழுப்பப்படுகிறது. பரலோகத்தின் தேவன் தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். ஆமென். ஆமென். உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கக்கூடிய வல்லமையை கிருபையினாலே கர்த்தர் சிலருக்குள்ள தருகிறார். உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறார். உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறார். சத்துரு தோற்று போகிறான் மகளே, சத்துரு தோற்று போகிறான். பொல்லாத வல்லமைகள் தோற்று போகிறது. அசுத்த வல்லமைகள் தோற்று போகிறது. இயேசுவின் நாமத்தினால் பலன், 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 பலன். சில கட்டுகள் அடைக்க அறுக்கப்படட்டுமப்பா. வாஞ்சியோடு கேட்கிற பிள்ளைகள் மேல என் ஆவியான வரசை வாடுகிறபடினாலே நன்றி. வாஞ்சியோடு கேட்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆவியான வரசை வாடுகிறபடினாலே
கிருபையினாலே நன்றி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த முதல் நாளில் நிரப்புவதாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக சிறைச்சாலையிலிருந்து துதித்த அந்த பவுலினுடைய அந்த சத்தம் இந்த இடத்திலும் கஷ்டத்தில் இருக்கிற துன்பத்தில் இருக்கிற பாடுகளில் இருக்கிற உபத்திரவத்தில் இருக்கிற எல்லாவர் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை 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 கூப்பிடுங்க 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 ஆமென் 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 அக்கினி 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 தேவ அக்கினி தேவ அக்கினி தேவ அக்கினி தேவ அக்கினி சிலர் மேல பற்றி எரிகிறது சிலர் மேல பற்றி எரிகிறது சிலர் மேல பற்றி எரிகிறது ஃபயர் 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 பச்சகுல் பச்சகுல் பச்சகுலங்க கர்த்தருடைய ஆவியானவர் சிலரோடு பேசி இருக்கிறார் தனிப்பட்ட விதத்தில் பேசி இருக்கிறார் உன் சத்தத்தை அடக்கி கொள்ளாத உன் சத்தத்தை அடக்கி கொள்ளாத வாய் விட்டு கர்த்தருடைய பிரசன்னத்திலே வாய் விட்டு கதறு சில அந்தகாரத்தின் ஆவிகள் தெறிப்புண்டு போகட்டும் சில அந்தகாரத்தின் ஆவிகள் தெறிப்புண்டு போகட்டும் சில சக்திகள் தெறிப்புண்டு போகட்டும் உன்னை பிடித்து வைத்திருக்கிற சில சூழ்ச்சிகள் உன்னை பிடித்து வைத்திருக்கிற சில கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அழியட்டும் 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 அபிஷேகத்தை எனக்கு புதிய ஜீவன் வேணும் புதிய பலன் வேணும் கர்த்தர் கிருபையினால் உன்னை அலங்கரிக்கிறார் புதிய கிருபையினால் அலங்கரிக்கிறார் புதிய கிரீடத்தை உன் மேல சூட்டுகிறார் புதிய கிரீடத்தை உன் மேல சூட்டுகிறார் வாய் விட்டு கூப்பிடு அப்பா கிட்ட எப்படி பேசுவ வீட்டுல உன் அம்மா கிட்ட எப்படி பேசுவ அத போல அத போல அத போல கண்ணீரோடு கண்ணீரோடு என்னால முடியல நான் தோத்து போனேன் எனக்கு பலன் வேணும் 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 சிறைச்சாலை கதவு திறந்தது சிறைச்சாலை கதவு திறந்தது உனக்குரிய கதவுகளை கர்த்தர் திறக்கிறார் உனக்குரிய கதவுகளை கர்த்தர் திறக்கிறார் இந்த 2023 ஆண்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் திறக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் திறக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் திறக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குரிய வாசலை திறக்கிறார் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் சுதந்தரித்துக்கொள் 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 மகளே சுதந்தரித்துக்கொள் மகனே பாபா பரபலதரக விமானதரகதர துடரதர போஷ பரபலதரே ஹல்லேலூயா பொழிந்திடும் வல்லமை பரிசுத்தாவியானுடைய மகிமையினாலே உன்னை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிற உன்னத வல்லமையினால் இந்த முதல் நாளிலே உன்னத அபிஷேகத்தால் உன்னை நிரப்ப போகிற நீ தொட்டதெல்லாம் நஷ்டமா மாறுச்சா நீ போகிற இடமெல்லாம் சரியா இல்லையா உன்னை கால்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிற உன் கரங்களை கத்தர் அபிஷேகம் பண்ண போகிற உன் சரீரத்தை கத்தர் அபிஷேகம் பண்ண போகிற நீ ஒன்றும் இல்லாதவன் தான் வெறுமையானவன் தான் ஒன்றும் இல்லாத உனக்கு வெறுமையான உனக்கு சில கிருபை பரங்களை கிருப வரங்களை கத்த தருகிறார் கிருப வரங்களை கத்த தருகிறார் கிருப வரங்களை கத்த தருகிறார் கிருப வரங்கள் ஆண்டவர் தருகிறார் கிருப வரங்கள் ஆண்டவர் தருகிறார் கிருப வரங்களை கத்த தருகிறார் கிருப வரங்களை கத்த தருகிறார் கிருப வரங்களை கத்த தருகிறார் துதிங்க 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 ஆமென் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை வல்லமை வெட்கப்படாதீங்க வெட்கப்படாதீங்க சில அசுத்த வல்லமைகளுடைய கட்டுகள் தகருகிறது உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி
Amen, amen, amen. Kolin dilum vallamai, unnadathin vallamai, aaviyin vallamai, akkiniyin vallamai. Kolin dilum vallamai, unnadathin vallamai, aaviyin vallamai, akkiniyin vallamai. Kolin dilum vallamai, 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 vallamai. Yesu naamathinal vallamai. Vittu vidu, vittu vidu. Chattama, chattama, vaadarathu chebi. Kattugal arukkapadattu. Kudumbathirkku virodhamai kriyai seigira aavi. Kudumbathirkku virodhamai kriyai seigira. எதிர்த்து வருகிற சில வல்லமைகள் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருடத்தின் அவைகளை மேற்கொள்ளாதபடி தம்முடைய வல்லமையினாலே கர்த்தருடைய நிரப்ப விரும்புகிறார். துதி 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 அக்னி 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 சமாதானத்தின் தேவன் உன்னை சமாதானமாய் நடத்துவார், சமாதானமாய் நடத்துவார், சமாதானமாய் நடத்துவார், சமாதானமாய் நடத்துவார். உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும். உன்னதத்தின் வல்லமை, 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 உன்னதத்தின் வல்லமை. ஃபயர் 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 அக்னி அக்னி கொல்லாத வல்லமைகள் ஜெயமடுக்காதபடி கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால். அக்னி ஃபயர் 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 பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சத்ருவினுடைய சூழ்ச்சிகள், சத்ருவினுடைய தந்திரங்கள், சத்ருவினுடைய கண்ணிகள், சத்ருவினுடைய செயல்கள் அழியட்டும். இந்த 2023 ஆண்டிலே அவைகள் ஜெயமடுக்காதபடி உத்தரவிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால விடுதலை, இயேசுவின் நாமத்தினால விடுதலை, இயேசுவின் நாமத்தினால விடுதலை. சரீரத்தில் பலன் உண்டாகட்டும், சரீரத்தில் பலன் உண்டாகட்டும், சரீரத்தில் வல்லமை உண்டாகுது. உன் கண்ணீர் கூடிய பதில வாழ்க்கையில நீ காண போகிறாய். உன் பிள்ளைகள் மூலமா உண்டாகிற சந்தோஷம் அநேகருக்கு முன்பதாக கர்த்தருடைய தலை நிமிர பண்ணுகிறார். இன்னும் தலை நிமிர பண்ணுவார். உன்னை வெட்கப்படுத்தப்படுவதற்கு ஆண்டவர் விடுவதில்லை. நீ வெட்கத்தின் பாத்திரம் அல்ல, நீ ஜெயத்தின் பாத்திரம். கர்த்தருடைய மகிழ பண்ணுகிறார். ஃபயர் ஃபயர் ஃபயர். ஆசீர்வாதத்தின் தேவன், ஆசீர்வாதத்தின் வல்லமையினா கர்த்தருடைய நிறை தருளுகிறார், கர்த்தருடைய நிறை தருளுகிறார். துதி துதி துதி. உன்னுடைய அந்தகாரத்தில் இருள்களை கர்த்தர் மாற்றுகிறார். சோர்ந்து போகாதே. வாசல்கள் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். சோர்வு நாட்கள் அல்ல, இது ஜெயத்தின் வருடம், இது விடுதலை வருடம், இது அற்புதத்தின் வருடம். தேவனுடைய வல்லமை அதனை தொடுவதாக வாரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வாரங்கள் அனைத்தும் மாறுவதற்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்து. தீர்க்க தரிசனத்தின் ஆவி, சொப்பனத்தின் ஆவி, அபிஷேகத்தின் வல்லமை. மகன் மேல திரும்பமாய் திரும்பமாய் கர்த்தர் ஊற்றுங்கப்பா, திரும்பமாய் கர்த்தர் கொடுப்பீராக, திரும்பமாய் கர்த்தர் கொடுப்பீராக. ஓ குடும்பத்தை அலக்களிக்கிற பொல்லாத ஆவி, வாழ்க்கையில ஜெயமடிக்க விடாதபடி, எழும்ப முடியாதபடி கிரியை செய்கிற ஆசுத்த ஆவி, இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா, அந்த தீங்கு அழிவனாக, 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 அழிவனாக. விடுதலை, 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 விடுதலை. குடும்பத்தில விடுதலை, தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலை, கர்த்தருடைய நாமத்தினால விடுதலை. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள, பெற்றுக்கொள். ஃபயர் ஃபயர் ஃபயர். ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொருவர் மேல. வல்லமை, 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 வல்லமை. ஆகாரின் அழுகுரலை கண்ட ஆண்டவர் உன் அழுகுரலை கேட்கிறார். உனக்குரிய ஊற்றுக்கண் திறக்கப்படுகிறது, உனக்குரிய ஊற்றுக்கண் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் சாபத்திற்குரியதான சக்திகள் திரை மறைவிலே கிரியை செய்து கொண்டு
Our address, Pastor J.M. Plemon Morris, South India Full Gospel Church, Pottavilai, Pioneer Street, Azhagiya Mandapam, Mulagumudu Post, Kanyakumari District, Tamil Nadu, Pin Code 629167.